இன்னைக்கு பல பேர் விசுவாசத்தை சூழ்நிலைகள் மேலே வச்சிருக்கிறாங்க, விசுவாசத்தை மனிதர்கள் மேலே வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், விசுவாசம் மனிதர்கள் மேலே வைக்கிறதுல இயேசுவின் மேல் வைப்பதுதான் விசுவாசம். அவர் தான் அந்த விசுவாசத்தை துவக்குவார். ஒரு ஒரு இடத்துல ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணுறது தப்பு இல்லை, ஆலயத்தில் வந்து ஜபம் பண்ணலாம், தேவ மனிதர்கள்ட்ட போய் ஜபம் பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஆனால் கண்கள் தேவ மனிதர்கள் மேலே இருக்கக்கூடாது, கண்கள் இடத்தின் மேலே இருக்கக்கூடாது, கண்கள் இயேசுவின் மேலே இருக்கணும். இயேசு பல தேவ மனிதர்களை பயன்படுத்துவார், இயேசு பல இடங்களில் அற்புதங்களை செய்வார். ஆனால் ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். நீங்கள் பாருங்கள், ஒரு தேவ மனுஷனை நம்புறவங்க விடுதலை ஆகிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது, ஆனால் மறுபடியும் அதே பிரச்சனையில் மாட்டுறாங்க. ஆனால் நான் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டா, வென் யூ ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், இயேசு மேலே உங்கள் கண்களை வச்சுட்டிங்கன்னா நிரந்தரமான விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஸோ ஃபெய்த் இஸ் வெரி பர்சனல். நான் சொன்னேன், விசுவாசம் என்பது தனிப்பட்டது. உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். பல அற்புதங்கள் இயேசுவனுடைய ஊழியத்தில் நடந்தாலும் கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டே போறாருன்னா, ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. அவங்களுடைய பர்சனல் ஃபெய்த் ஆண்டவர் ஹானர் பண்றாரு. அப்போ இன்றைக்கு வாழ்ற நாமும் மற்றவர்களுடைய விசுவாசத்துல, பெற்றோர்களுடைய விசுவாசத்துல, கணவனுடைய விசுவாசத்துல, மனைவியினுடைய விசுவாசத்துல, பாஸ்டரோட விசுவாசத்துல ரொம்ப நாள் சர்வைவ் ஆக முடியாது. மேபி ஒரு ஒரு குழந்தை போல கொஞ்ச நாளைக்கு ஓகே, அப்பா அம்மாவுடைய சப்போர்ட்டில் குழந்தைங்க வளரும், அம்மா சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, அம்மா பால் கொடுத்துருவாங்க, அப்படி அந்த டைம் ஓகே. ஆனால் 10 வயசு ஆனதுக்கப்புறம் அப்படியே இருக்க முடியாது. வளர 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 நீ உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு நீ சாப்பிடணும், உன்னுடைய பலனுக்கு நீ சாப்பிடணும், நீ உட்கொள்ளணும், நீ நடக்கணும், நீ செயல்படணும், அப்போ தான் உனக்குள்ள ஸ்ட்ரென்த் வரும். அதே போல் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் அற்புதம் அப்படின்னு நடந்துச்சு. ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணார், அற்புதம் நடந்துருச்சு. ஒரு சிஸ்டர் ஜோம் பண்ணாங்க, எனக்கு அற்புதம் நடந்துருச்சு. நான் கேட்ட ஆண்டு ஒரு உடனே கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த பிள்ளைகள் நிலையிலே ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ஃபெய்த். அந்த விசுவாசத்தை அவரே துவக்குகிறாராம், அவரே முடிய செய்கிறாராம். நமக்கு ரொம்ப சிம்பிளான வேலை கொடுத்துருக்கிறாரு. லுக் அட் ஜீசஸ், ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நான் சொல்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். யூ ஆர் ஹியர் வித் அ பர்பஸ். நீங்கள் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் இருக்கிறீங்க. ஒரு நாளும் நான் வேஸ்ட்டு, எனக்கெல்லாம் யாரும் இல்லை, நான் ஏன் பிறந்தனோ அப்படிலாம் சொல்லாதீங்க. யூ ஆர் ஹியர் வித் அ பர்பஸ். உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்கு. உங்களுக்கென்று தேவன் ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார். God never creates anything without a purpose. ஆண்டவர் நோக்கம் இல்லாமல், காரணம் இல்லாமல் எதையும் உண்டாக்குகிறவர் அல்ல. எனக்கா காலையில் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போய் ரெண்டு செங்கல் வாங்கிட்டு வருவீங்களா, இல்லை இரும்பு கம்பி வாங்கிட்டு வருவீங்களா? நீங்கள் எது வாங்கினாலும் எனக்கு என்ன யூஸ் ஆகுன்னு வாங்குறீங்களா? ஒரு பர்பஸோடு தானே வாங்குறீங்க. உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் வாங்குறது இல்லை. இந்த பூமியில் கர்த்தர் உங்களை படைச்சிருக்கிறார்னா, உங்களை உருவாக்கி இந்த பூமியில் வச்சிருக்கிறாருனா, யூ கேரி அ பர்பஸ். உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது. உங்களுக்கென்று தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையாக போங்க, ரிஸ்கே எடுக்க வேண்டியதில்லை. பொறுமையா போங்க, அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, பொறுமையா போங்க. அதுல ஜெயிக்கணுமா? உங்க பாதையில உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பல துன்பங்கள், பாடுகள், எதிர்ப்புகள், சோதனைகள் எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஆனா டு ஒன் திங், ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். உங்களுக்கு முன்பாக போய் ஜெயித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த பூமியில் ஒரு நோக்கத்துக்காக வந்தார், ஜனங்களை ரட்சிக்க வந்தார், பாவங்களை போக்க வந்தார். எத்தனை எதிர்ப்பு அவருக்கு, மனிதர்கள், ராஜாக்கள், ராஜ்யங்கள், பிசாசு, அத்தனை பேர் ஏற்றாலும் வெற்றி சிறந்தார்ல. அவர் தான் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். உலகத்தில் உபத்திரம் வரும் போகா, என்னையே இப்படி அடிக்கிறான்னா உங்களெல்லாம் பாருங்கள் அடிப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு வாக்கு தத்தத்தை வச்சு விட்டு போயிருக்கிறாரு, நான் ஜெயித்தது உண்மையானால் நீயும் ஜெயிப்பா என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இயேசு ஜெயித்திருக்கிறார், நீங்களும் ஜெயிப்பீர்கள். அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார், நீங்கள் தேவனாலே பிறந்திருக்கிறீர்கள். உலகத்தை ஜெயிப்பீர்கள். யூ வில் வின் ஓவர் every situation. எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆனா ஒன்னே ஒன்னு, விசுவாசம், விசுவாசம்.